ஒரு பெரிய குரு இருந்தார். முற்றும் துறந்தவர், எல்லாம் கற்றவர். அவரை ஒரு பிரசங்கம் செய்ய கூப்பிட்டிருந்தாங்க. 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி இருந்தாங்க. அவரை அழைச்சிட்டு வர ஒரு குதிரைக்காரன் போயிருந்தான். அன்னைக்குன்னு பார்த்து ஊர்ல பெரிய மழை, கூட்டம் கேன்சல் ஆகி எல்லோரும் களைஞ்சு போயிட்டாங்க. குரு வந்தபோது அங்க யாருமே இல்ல. பேசுறதுக்காக நிறைய தயார் பண்ணிட்டு வந்த குருவுக்கும் ஏமாற்றம். இருக்கிற ஒரு குதிரைக்காரனுக்காக மட்டும் பிரசங்கம் பண்ணவும் மனசில்ல. என்னப்பா பண்ணலாம்னு கேட்டாரு. ஐயா, நான் குதிரைக்காரன், எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க. ஆனா ஒன்னே ஒன்னு தெரியுங்க, நான் 30 குதிரை வளர்க்கிறேன். புல்லு வைக்க போறப்போ எல்லா குதிரையும் வெளியே போய் அங்க ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புல்ல வச்சிட்டு தாங்க திரும்புவேன். நான் பொள்ளேர்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது குருவுக்கு. அந்த குதிரைக்காரனுக்கு ஒரு சபாஷ் போட்டுட்டு அவனுக்கு மட்டும் தன் பிரசங்கத்தை ஆரம்பிச்சார். தத்துவம், மந்திரம், பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகம்னு சரமாரியா போட்டு தாக்கி பிரமாதப்படுத்திட்டாரு குரு. பிரசங்கம் முடிஞ்சது. எப்படிப்பா இருந்தது என் பேச்சுன்னு அவனை பார்த்து பெருமையா கேட்டார் குரு. ஐயா, நான் குதிரைக்காரன், எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க. ஆனா ஒன்னே ஒன்னு தெரியுங்க, நான் புல்லு வைக்க போற இடத்துல ஒரே ஒரு குதிரை தான் இருந்துச்சுன்னா நான் அதுக்கு மட்டும்தான் புல்லு வைப்பேன். 30 குதிரைக்கான புல்லையும் அந்த ஒரு குதிரைக்கே கொட்டிட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். அவ்வளவுதான் குருவுக்கு. மத்தவங்களுக்கு என்ன தேவையோ அல்லது எதை சொன்னா புரியுமோ அதை மட்டும் சொல்லணும். புரியாத தேவையில்லாத விஷயங்களை சொல்லுவது நம்மைத்தான் முட்டாளாக்கும்.